வனத்தில் வசிக்கும் காட்டு யானைகள் மா, பலா, வாழை, கரும்பு, மூங்கில் போன்ற விளைபயிர்களை உணவாக உட்கொள்வோம் என்பது நாம் அறிந்ததே. சமீப காலமாக காட்டு யானைகளின் உணவு பழக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களுக்கு வரும் காட்டு யானைகள் அரிசியை உண்டு பழகிவிட்டது. திங்கட்கிழமை இரவு கோவை சோமனூர் அடுத்த மலையனூர் கிராமத்திற்குள் தாயுடன் குட்டி யானை ஒன்று வந்துள்ளது. விவசாய சக்திவேல் வீட்டிற்குள் புகுந்த குட்டி யானை அங்கு வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டையை வெளியே எடுத்து போட்டது. இதனை பார்த்த சக்திவேல் குட்டி யானையை விரட்ட முற்பட்டுள்ளார். அப்போது வீட்டு வாசலில் பிரம்மாண்டமாக தாய் யானை இருப்பதை கண்டார். குட்டி யானை தன் தாயுடன் அரிசியை உண்டது. உயிர் பிழைப்பதற்காக அங்கிருந்து சக்திவேல் மற்றும் அவரது மனைவி தப்பி ஓடினர். காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்த தகவல் வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்டினார்கள். சமீப காலமாக வீடு மற்றும் கடைகளை உடைத்து அரிசி திருடுவதை இந்த குட்டி யானையும் அதன் தாயும் வழக்கமாக கொண்டுள்ளன. யானைகளின் உணவு பழக்கத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் வனவிலங்கு வாழ்வியல் நேர் எதிரானது என்கின்றனர் வன ஆர்வலர்கள். எனவே காட்டு யானைகள் கிராமத்திற்குள் வராமல் தடுக்க வனத்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்றனர் வன ஆர்வலர்கள்.